நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஏ4 ஷீட் வச்சு தான் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து உங்ககிட்ட என்ன கலரில் ஏ4 ஷீட் இருக்கோ அது ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 4 சென்டிமீட்டர் இது ஃபுல்லாக 4 சென்டிமீட்டர், மொத்தமாக 24 சென்டிமீட்டர்ஸ், மேலே வந்து 10 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த செகண்ட் லைன் 4லேருந்து 3rd லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து லாஸ்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் மேலே வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான், இது வரைக்கும் நம்ம 1 சைடு வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ஒரு ட்ரையாங்கிளா இல்லை ஒரு டைமண்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேனும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த வந்து ட்ரா பண்ணியாச்சு, இது ஃபுல்லாக டைமண்ட் ஷேப்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறனும் அதே மாதிரியே வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. தப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபோல்டிங்ஸ் வந்து தப்பாக வரும். இந்த கார்னரில் கட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே தான் நம்ம கட் பண்ணுறோமான்னிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு இது வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கிறது தான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே நடுவுலலாம் போட்டிருப்போம் பார்த்திங்களா ஒரு லைனு, அதையும் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணிட்ட உடனே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். நான் வந்து இதுக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். நீங்களும் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் க்ளூ கூட போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கேப் இல்லாமல் வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து அங்கே கேப் இருந்துச்சுன்னா ஒரு சில நேரத்தில் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பண்ணது. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஒட்டிட்டு மேலே வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருப்போம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கம் போட்டுட்டு
இன்னொரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். விட்டுட்டு அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். நம்ம இப்போ வந்து நம்ம கம் போட்டுட்டோமா, இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டுட்டு நல்லா அங்கே ஸ்ட்ராங் ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுவும் வந்து ஒரு சில டைமில் ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நமக்கு பிடிச்ச ஃபேஸஸ்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸ்மைலி ஃபேஸ், நாட்டி ஃபேஸ்லாம் வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, பாய் பாய் பாய், அடுத்த கிராஃப்டில் பார்க்கலாம். I'm gonna go to the bathroom.